கண்ணா கவனி, T என்ற சார்பானது செல்சியஸ் சீன் கொடுத்துருக்காங்க. செல்சியஸ்னா சி. T என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். டீன்றது ஒரு சார்பு, அது எந்த ரெண்டு வெப்பநிலையையும் இணைக்குது? செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். செல்சியஸ் சீன் கொடுத்துருக்காங்க, ஃபாரன்ஹீட்டை எஃப்னு கொடுத்துருக்காங்க. மேலும் அது T of C equal to F என வரையறுக்கப்பட்டால், சோ T என்ற சார்பை அவங்க எப்படி வரையறுத்திருக்கிறாங்க? T of C equal to F அப்படின்னு வரையறுத்திருக்கிறாங்க. புரியுதாடா கண்ணா? T என்ற சார்பை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, T of C equal to F என வரையறுக்கப்பட்டால், இங்க கீழே கொடுத்திருக்கிறத செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த எஃப் அப்படின்றது என்ன அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட்டோட இது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட் எஃப் ஈக்குவல் டு 9/5 இன்டு சி, 9/5 இன்டு சி பிளஸ் 32 பிளஸ் 32. புரியுதா? 9/5 பெருக்கல் சி பிளஸ் 32. அப்ப இந்த எஃப் இருக்கிற இடத்துல நீங்க எதை போடணும்? இந்த இதை போடணும். புரியுதாடா கண்ணா? அப்ப டி என்ற சார்பு அவங்க எப்படி வரையறுத்திருக்கிறாங்கன்னா, புரியுதா? டி என்ற சார்பை ரைட்டா எப்படி வரையறுத்திருக்கிறாங்கன்னா, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு வரையறுத்திருக்கிறாங்க. டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு வரையறுத்திருக்கிறாங்க. சரியாடா கண்ணா? எஃப் என்ன பண்ணிருக்காங்க? இங்க கொடுத்திருக்கிறாங்க. சரியா? ரைட்டா? ரைட் இல்லையா? அதனால இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, டி ஆஃப் ஜீரோ முத நல்லா கவனி. இப்ப டி ஆஃப் ஜீரோனா டி ஆஃப் பூஜ்யம். இந்த பூஜ்யம்ன்றது எதனுடைய மதிப்புனா, இங்க சிஓ இருக்கிற இடத்துல நம்ம பிரதியிடணும். எதுல பிரதியிடணும்? சி இருக்கிற இடத்துல பிரதியிடணும். இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு கவனி ரைட்டா? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க? அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? இன்னொன்னு, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் இருக்கிற இடத்துல எதை எழுதிக்கலாம்? 9/5 இன்டு சி பிளஸ் 32. ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அவங்க? டி ஆஃப் ஜீரோ தான் அவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? டி ஆஃப் ஜீரோ. அப்ப சி இருக்கிற இடத்துல எந்த மதிப்பை நீங்க பிரதியிட போறீங்க? ஜீரோவை பிரதியிட போறீங்க. அப்ப டி ஆஃப் ஜீரோ பூஜ்யம் ஈக்குவல் டு, இங்க சி இருக்கிற இடத்துல எதடா கண்ணா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க, பிரதியிட்டீங்க? ஜீரோ. அப்ப இங்கேயே என்ன பண்ணும்னா, 9/5 இன்டு சி, சி இருக்க இடத்துல என்ன பண்ணும்? பூஜ்யம் பிளஸ் 32. அடுத்தது என்னது? டி ஆஃப் பூஜ்யம் ஈக்குவல் டு என்னது? 9/5 இன்டு ஜீரோ, 9/5 பெருக்கல் ஜீரோ. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தால பெருக்கினா என்னடா கண்ணா கிடைக்கும்? பூஜ்யம். அடுத்தது என்னது? பிளஸ் 32. அப்ப டி ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தோட கூட்டினா என்ன கிடைக்கும்? அதே எண் தான் கிடைக்கும். ஆன்சர் வந்துருச்சா? டி ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு 32 டிகிரி. இது என்ன அடிக்கணும்? ஃபாரன்ஹீட் எஃப்னு போடணும். புரியுதா? இது ஃபாரன்ஹீட் தானே, அதனால என்ன போடணும்? 32 டிகிரி எஃப்னு போடணும். சரியாடா கண்ணா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் 28. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் 28. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் 28 ஈக்குவல் டு, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். எஃப்க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 9/5 இன்டு சி பிளஸ் 32. சி இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணிக்கிறோம்? 28. டி ஆஃப் 28 ஈக்குவல் டு 9/5
இங்க சி இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா போட்டீங்க 28. அப்ப இங்க சி இருக்கிற இடத்துலயும் என்ன போடணும் 28 பெருக்கல் 28. புரியுதுங்களா? 9/5 × 28 9/5 பெருக்கல் 28. இது பெருக்கல், புரியுது அடிகண்ண? அடுத்து என்னது? பிளஸ் 32, கரெக்டா? அடுத்தது டி ஆஃப் 28 ரைட்டா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குன்னா 9/5 × 28 இருக்குது, ரைட்டா? இந்த 28 என்ன பண்ணிக்கலாம், அஞ்சால வகுத்துக்கலாமா வகுக்க கூடாதா? நல்லா கவனிங்க, சைட்ல போட்டுக்கோ. 28/5 25 மிச்சம்னா 3, ரைட்டா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம இங்க புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கோ, ரைட்டா? அப்பதான் நம்மளால மறுபடியும் அஞ்சால வகுக்க முடியும். அப்ப என்னது? 6×5 6×5 அப்ப என்ன வருது? மீதி 0. அப்ப இங்க என்ன இருக்குது? 5.6. அப்ப என்ன போட்டுக்கலாம்னா 9/5.6. இங்க ஏன் நான் இந்த இன்டு சைடு எல்லாம் பிராக்கெட் போடுறேன்னா இங்க பிளஸ் இருக்கு, புரியுதுங்களா? இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அதனால பிராக்கெட் போட்டுக்கிட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது, புரியுதுங்களா? அப்ப இல்லாட்டி என்ன பண்ணிருவீங்கன்னா நீங்க இந்த 5.6 32 ஃபர்ஸ்ட் கூட்டிடுவீங்க. அப்படி பண்ண கூடாது. அதனால நீ என்ன போட்டுக்கலாம், இங்க இங்க பிராக்கெட் போட்டுக்கிறது நல்லது. அப்ப நீ என்ன பண்ணுவீன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குவ, புரியுதா? இது 9/9 பெருக்கிறது, இது என்ன பண்ணும் 9/9 பெருக்கிறது. 9/9 பெருக்கிறதுக்கு ஒரு எளிய முறை சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா கவனிடுகிறேன். 9 புள்ளி எல்லாம் விட்டு 56 என்ன சொல்லிருக்கேன், இப்படி ரெண்டு டிஜிட் வந்துச்சுன்னா அஞ்சோட தொடரி, அதாவது ஒன்ன கூட்டுங்க. தொடரின்னா என்னது? அடுத்த எண். அஞ்சோட ஒன்ன கூட்டுங்க, என்னது? 6. 5+1 என்னடா கண்ணா? 6. இந்த 6 என்ன பண்ணணும்னா இந்த 56ல இருந்து கழிக்கணும். 56 - 6 அப்ப என்ன வரும்? 50, ரைட்டா? அடுத்தது இந்த 6ஓட காம்ப்ளிமெண்ட், நிரப்பி. 6ஓட நிரப்பி என்ன? 4. நிரப்பினா என்னன்னு தெரியுதா? 6க்கு 4, புரியுதா? 5க்கு 5, 3க்கு 7, 2க்கு 8, 1க்கு 9, 0க்கு 9, இது 0க்கு 10. நிரப்பி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுதான். அதனால அதாவது இரண்டு எண்களை கூட்டினா 10 வரும். எந்த ரெண்டு எண்ணையும் கூட்டினா 10 வருதுன்னு பார்த்தா அது ஒன்றுக்கொன்று நிரப்பி. இப்ப இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சு? 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சு. அப்ப இங்க என்ன வரும்? 50.4 பிளஸ் என்னடி கண்ண? 32. இப்ப இது ரெண்டும் என்ன பண்ணணும்? நீங்க கூட்டணும். கூட்டினா என்னடா கண்ணா கிடைக்கும்? 50யும் 32யும் கூட்டணும், புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க புள்ளி 0 இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதா? இங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? புள்ளி 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா நமக்கு தேவையில்லை, வேணும்ன்ற குழந்தைங்க போட்டுக்கோ. அப்ப இங்க என்ன வரும்? 82 போட்டுக்கோ. நீ போட்டுக்கிட்டீங்கன்னா அப்ப புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் கூட்டியாச்சு. அடுத்தது என்னது? 0.4 என்ன போடணும் மறக்காம? டிகிரி போட்டு ஃபாரன்ஹீட் போடணும், சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? இப்ப கவனி, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? டி ஆஃப் -10. அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? டி ஆஃப் -10. அதே மாதிரியே செய்யலாமா? என்னது? டி ஆஃப் சி ஈக்குவல் டு 9/5 × C + 32. சி இருக்கிறதுல என்ன பண்ணும்? -10. டி ஆஃப் -10 ஈக்குவல் டு 9/5 × என்ன? -10 பிளஸ் என்ன? 32. அடுத்தது டி ஆஃப் -10 ஈக்குவல் டு, புரியுதா? இது இப்படி எழுதிட்டே வரணும்ன்றது கூட இல்லை, கடைசி ஸ்டெப்ல கூட எழுதிக்கலாம். இந்த RHS மட்டும் செஞ்சுக்கிட்டு 1 × 5 2 × 10 இங்க என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால இங்க என்னது? -2. 9/5 என்னது? -2. அப்ப 9/-2னா +(-). 9×2 = 18 +32 சரியாடி கண்ணு? ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணணும்னா டி ஆஃப் -10 ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, குறிகள் மாறி வருதா? மாறி வருதா வரலையா?
அப்ப என்ன பண்ணும், கழிக்கணும். அப்படி இல்லையா உனக்கு புரியல அப்படின்னு அப்படி போட்டுக்கோ. 32 கழித்தல் 18 புரியுது. எவ்வளவு சிரமப்பட்டு குறிகள் மாறி வந்தால் கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணின் குறியை இட வேண்டும். நிறைய நம்பர் இருந்தா ரைட். இப்ப ரெண்டே நம்பர் தானே இருக்குது, நம்ம இடம் மாத்தி எழுதலாம்ல, பரிமாற்று பண்புன்னு படிச்சிருக்கிறோமா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப ஆனா இங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்னன்னு, இது வந்து என்ன இருக்குது, மிகை என்ன இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இப்ப முன்னாடி போட்டுக்கிறோம். அப்போ உனக்கு கழிக்கிறது ஈஸி. புரியுது அடிக்கணு? இப்ப 32ல் 18 போகணும். இப்ப 32ல் 18 போச்சுன்னா 14ன்னு டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனா கொஞ்சம் கழிக்க முடியல அப்படின்னாலும் நல்லா கவனி. இங்க 32ல் 18 நான் என்ன பண்ணிக்குவேன், இந்த 32 மோதோ நல்லா கவனிக்கணும். இதுல எப்ப கண்ணு அந்த கழித்தலை எத்தனை விதமா செய்யலான்றத பாருங்க. இதுல நான் என்ன பண்ணிக்குவேன், 20 எடுத்துக்குவேன். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குது, 12. 20ல் 18 போச்சுன்னா எவ்வளவு, 2. அப்ப இந்த ரெண்ட போட்டு கூட்டிக்கிட்டேன்னா என்னது, 14. ஈஸியா வந்துருச்சா? புரியுதா புரியலையா? 14 டிகிரி ஃபாரன்ஹீட். ஈஸியா இருக்கா இல்லையா? எப்படி வேணும்னாலும் நீங்க செய்யலாம். சரியாடா கண்ணா? அதே மாதிரிதான். இப்ப இங்க என்ன பண்ணிக்குவேன், இந்த 32 இந்த 2 போயிடுதா, அப்ப இதை 30 மாத்திக்குவேன். இது என்னன்னு மாத்திக்குவேன், 16 மாத்திக்குவேன். அதாவது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கழிச்சிருது. அடுத்த 30ல் 16 போச்சுன்னா 14. பாருங்க கழித்தல் எவ்வளவு இதா செய்யலாம். சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? அடுத்தது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. அடுத்தது என்ன அடி கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. இப்ப கொடுத்துட்டாங்க, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, எஃப் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு பார்த்தோமா? பார்த்தோமா பார்க்கலையா? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். அப்ப நம்ம இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 212ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது டி ஆஃப் சி என்ன, அது நம்ம எஃப் ஆல ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா? என்ன அது, 9. நல்லா கவனிங்க, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப். அப்ப எஃப் ஈக்குவல் டு 212 இப்படி எழுதிக்கும். அப்ப எஃப் நம்ம என்னன்னு பாத்துருக்கிறோம், இங்க பாருங்க எஃப் இங்க இருக்கா இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா, 9/5 இன்டு சி பிளஸ் 32 ஈக்குவல் டு என்னது, 212. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரிஞ்சுது அடிக்கண்ணு? இப்ப என்ன பண்ணோம்னா, 9/5 இன்டு சி ஈக்குவல் டு 212 கழித்தல் 32. சரியா அடிக்கண்ணு? இங்க பிளஸ்ல இருக்கக்கூடியது இந்த கூட்டல் 32, இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த கூட்டல் 32 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகுது, வருது -32. வலது கை பக்கம் போச்சுன்னா -32 வருது. அப்ப என்ன பண்ணணும்னா, 9/5 இன்டு சி ஈக்குவல் டு, இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சா டக்குன்னு சொல்லிடலாம், 180ன்னு. எப்படி மிஸ் கழிக்கிறது, அதே மாதிரி தாண்டி கண்ணதை பாருங்க, 212. அடுத்த என்னது கழித்தல், 32. சரியா அடி கண்ணு? அப்ப இதுல 12 பண்ணிடலாமா? இதுலயும் 12 போயிடுச்சுன்னா என்ன அது, அப்ப 20. 12யும் 12யும் மொதல் கழிச்சுட்டேன், 200ல் 20 போச்சுன்னா 180. ரைட்டா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கழிச்சுக்கோ, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் நான், அதனால அந்த கழித்தலுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். அடுத்து 180 டிகிரி. புரியுதா? இந்த இடத்துல என்ன வரணும், 180. அடுத்தது சி வேணும். அப்ப சி ஈக்குவல் டு நல்லா கவனிங்க, 180. இங்க 9/5 இருக்கா, இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், தலைகீழி ஆகும். புரியுதுங்களா? அப்ப இன்டு 5/9 இன்டு 5, கடைசியா கூட டிகிரி வச்சுக்கலாம். இது என்னது, 1/9, 2/18. அப்ப என்ன வருது, 20. சி ஈக்குவல் டு 20/5. அப்ப இங்க என்ன வரும், 100 டிகிரி. இங்க என்ன எழுதணும், செல்சியஸ். இது என்னடி கண்ணு, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் கிடையாது. புரிஞ்சுங்களா? 100 டிகிரி செல்சியஸ். அடுத்த கணக்கு கவனிங்க, செல்சியஸின் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும் போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிய. ரெண்டும் சமமா இருக்கும் போது என்னன்னு நம்ம அழிச்சிடலாம். கொஞ்சம் இப்ப கவனிடிக்கணும், ரெண்டும் சமோன்ட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனி, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்.
அப்போ இங்க என்னது எஃப் ஈக்குவல் டு 9 பை 5 இன்டு சி பிளஸ் 32. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அவங்க டி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு சி. அப்ப சி ஈக்குவல் டு என்ன வரும் 9/5 9/5 இன்டு எஃப் பிளஸ் 32. புரியுதுங்களா? புரியுத புரியலையா? ரைட்டா? டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப், டி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு சி. இங்க நம்ம சி ஈக்குவல் டு எஃப்னு போது இங்க சின்னு வருது, எஃப் ஈக்குவல் டு சின்னு வரும்போது இங்க என்ன வருது எஃப்னு வருது. அப்ப ரெண்டுக்கும் பொதுவா நம்ம வெப்பநிலையை எப்படி எடுத்துக்கலாம்னா டீன்னு வச்சுக்கலாம். வெப்பநிலை என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம டி. ஏன்னா அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டி என்ற சார்பானது. வெப்பநிலை என்னன்னு சொல்லிக்கிறோம் நம்ம டி என்க, ரைட்டா? அப்ப நம்ம ஜென்ரலா என்ன எழுதிக்கலாம் டி ஈக்குவல் டு 9/5 இன்டு டி பிளஸ் 32. புரியுதா? 32 டிகிரின்னு கூட வைக்கலாம், அது கடைசியா கூட போட்டு. இப்ப டி எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்ப டி மைனஸ் 9/5 இன்டு டி ஈக்குவல் டு 32. நல்ல கவனிடுகனே, இது ரெண்டு கூட்டல்ல இருக்கு, இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு, அதனால இந்த உறுப்பு அப்படியே தான் வரணும். புரியுதுங்களா? இந்த உறுப்பு அப்படியே தான் வரணும். ஆனா இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால இங்க என்னவா மாறுது மைனஸா மாறுது. நிறைய குழந்தைங்க நீங்க என்ன தப்பு பண்ணிடுறீங்கன்னா டி மைனஸ் 5/9 எழுதுறீங்க, இது தப்பு. புரியுதுங்களா? இத மாத்த கூடாது, தலைகீழி வரக்கூடாது. புரியுதா? கூட்டல் எதிர்மறை தான் வரணும். புரியுதா? அதனால பிளஸ் போது இங்க என்ன வருது மைனஸ் வருது. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் மீசியம் எடுத்துக்கலாமா இந்த இடத்துல? அப்ப இங்க என்ன வரும் 5 டி. புரியுதா? இதை எதால பெருக்கிறோம் 5 பெருக்கிறோம். அப்ப மைனஸ் 9 டி டிவைடட் பை என்ன 5 ஈக்குவல் டு என்னது 32. புரியுதா? அதே மாதிரி தான். இப்ப மைனஸ் 9 டி 5 இங்க 5 டி, ரைட்டா? அப்ப குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும் கழிக்கணும். புரிஞ்சுது அடிக்கண்ண? அப்ப என்ன பண்ணலாம் மைனஸ் 4 டி டிவைடட் பை 5 ஈக்குவல் டு என்னது 32, ரைட்டா? இப்ப இதே இதை நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் ரெண்டு விதமா இதை செய்யலாம். இது என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பாருங்க மைனஸ் 4/5 அப்படின்னு இருக்குதா, மைனஸ் 4/5 இந்த டிவைடட் பை 5 இங்க வரும்போது என்ன வரும் பெருக்கல்ல வரும். புரியுதுங்களா? டி ஈக்குவல் டு 32 இங்க என்ன இருக்குது, இல்லாட்டி மைனஸ் 4 டி போட்டு போடும் டிவைடட் பை 5 இங்க வரும்போது என்ன வருது பெருக்கல் 5 வருது. புரியுதா? வகுத்தல் இருக்கிற 5 இங்க வந்த பெரு. அட்ட டி தானே கண்டுபிடிக்கணும். அப்ப டி ஈக்குவல் டு 32 பெருக்கல் 5 வகுத்தல் என்னது மைனஸ் 4. ஏன்னா பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் 4 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மைனஸ் 4 வரும். இது மாதிரி இந்த கால்குலேஷன் மிஸ்டேக் நீங்க பண்ண கூடாது, கரெக்டா பண்ணணும். அடுத்து என்ன பண்ணலாம் டி ஈக்குவல் டு 1/4. புரியுதா? 5 20 6 24 7 28 32 தப்பே கிடையாது, அப்படி சொல்லி போடுறது இல்லை. புரியுதா? 8 என்னது இங்க மைனஸ்ல இருக்குது, இங்க என்ன இருக்குது மைனஸ்ல இருக்கு. இல்ல மிஸ் எனக்கு மைனஸ் எடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த மைனஸ் இங்கேயே கூட வைக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இது என்னன்னு வச்சுக்கலாம்னா 4/-t கூட வைக்கலாம். புரியுதுங்களா? 4/-t வச்சுக்கலாம், அது நான் சொல்லி தரேன். இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அப்ப இங்க நல்லா கவனிங்க மைனஸ் 8/5 அப்ப டி ஈக்குவல் டு மைனஸ் 40 டிகிரி. இவ்வளவுதான். இப்ப இத வேற மாதிரியும் நீங்க செய்யலாம். புரியுதுங்களா? இது என்ன பண்ணலாம் நீங்க வேற மாதிரியும் செய்யலாம். எப்படின்னா கவனிங்க இங்க பாரு மைனஸ் 4/5 டி ஈக்குவல் டு 32 வருதா, நல்லா கவனிக்கணும். இப்ப இது கேன்சல் ஆகணும், நமக்கு இது என்ன ஆகணும் கேன்சல் ஆகணும். அப்ப நல்ல இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டக்குன்னு டைரக்டாவும் நீ கொண்டு வந்துக்கலாம். இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறானா இந்த மைனஸ் குறியை எடுக்காம மைனஸ் டியே இங்கேயே வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இதை எப்படி பிரிச்சுக்கிறான் 4/-t. அப்ப இங்க மைனஸ் டி எங்க வச்சுக்கிட்டா 32/, இங்க என்ன வரும் 5/4. அப்ப மைனஸ் டி ஈக்குவல் டு 1/4 8 42 8 5 40. அப்ப டி ஈக்குவல் டு என்னது மைனஸ் 40 டிகிரி செல்சியஸ் வேணாம், மைனஸ் 40 டிகிரி. புரிஞ்சுதா? அதனால இந்த கால்குலேஷன் வந்து நீ உனக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா. டைம் ஆயிடுச்சு, அதனால தான் டக்குன்னு முடிச்சுட்டேன்.